இந்த வீடியோவில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான தமிழ் ஃபுல் டெஸ்ட்டை நம்ம பார்க்க போகிறோம். இதில் முக்கியமான 15 வினாக்களை எக்ஸாம் மாதிரி செஞ்சு பார்க்க போகிறோம். இந்த 15 வினாக்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ மார்க் வந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முதல் கேள்வி, எம்ஜிஆர் திரைத்துறையில் கொடிகட்டி பறந்தார் இந்த உவமையின் பொருளை எழுதுக. கொடிகட்டி பறந்தார் இந்த உவமையின் பொருள் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் பி, புகழ்பெற்று விளங்குதல். ஆன்சர் புகழ்பெற்று விளங்குதல். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், வாக்கிய அமைப்பை கண்டறிக. வாக்கிய அமைப்பை கண்டறிக. பந்து உருண்டது. பந்து உருண்டது இது எவ்வகை வாக்கியம்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, தன் வினை. ஆன்சர் தன் வினை. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், பிறவினை சொற்றொடரை கண்டறி. பிறவினை சொற்றொடரை கண்டறி. ஆன்சர் ஆப்ஷன் சி, பூங்குழலி திருக்குறள் கற்பித்தாள். பூங்குழலி திருக்குறள் கற்பித்தாள். ஆப்ஷன் பி பார்க்கலாம், பூங்குழலி திருக்குறள் கற்றாள் என்பது தன்வினை வாக்கியம். பூங்குழலி திருக்குறள் கற்பித்தாள் என்பது பிறவினை வாக்கியம். முதல் ஆப்ஷன் ஏயை பாருங்கள், பூங்குழலி திருக்குறள் கற்றிழல் இது வந்து எதிர்மறை வாக்கியம். கடைசி ஆப்ஷன் பூங்குழலி திருக்குறள் கற்பித்தாளா அப்படிங்கிறது வந்து வினா வாக்கியம். இதில் வந்து மொத்தம் 4 வாக்கியங்கள் இருக்குது. பூங்குழலி திருக்குறள் கற்றிழல் எதிர்மறை வாக்கியம், பூங்குழலி திருக்குறள் கற்றாள் தன்வினை வாக்கியம், பூங்குழலி திருக்குறள் கற்பித்தாள் பிறவினை வாக்கியம், பூங்குழலி திருக்குறள் கற்பித்தாளா அப்படிங்கிறது வந்து வினா வாக்கியம். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், வினையால் அணையும் பெயரை தேர்க. வா என்பதனுடைய வினையால் அணையும் பெயர். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, வந்தவர். ஆன்சர் வந்தவர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், பின்வரும் வேர் சொல்லுக்குரிய வினைமுற்றை கண்டறிக. தா என்பதனுடைய வினைமுற்று எது? தா என்ற வேர் சொல்லுக்குரிய வினைமுற்று. ஆன்சர் ஆப்ஷன் பி, தருகின்றனர். ஆன்சர் தருகின்றனர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், சிரி என்ற வேர் சொல்லின் வினையால் அணையும் பெயர் வடிவம். சிரி என்ற வேர் சொல்லின் வினையால் அணையும் பெயர் வடிவம். ஆன்சர் ஆப்ஷன் பி, சிரித்தவள். ஆன்சர் சிரித்தவள். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், தருகவென் என்பதன் வேர் சொல். தருகவென் என்பதன் வேர் சொல். ஆன்சர் ஆப்ஷன் சி, தா. ஆன்சர் தா. நெக்ஸ்ட், காப்பார் என்பதன் வேர் சொல். காப்பார் என்பதன் வேர் சொல். ஆன்சர் ஆப்ஷன் பி, க. ஆன்சர் கா. நெக்ஸ்ட், ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை கண்டறிக. குழவி குழவி இந்த ரெண்டு லாக்கு உள்ள பொருள் வேறுபாடு. முதலாவது உள்ள குழவி அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள்னா வண்டு என்று பொருள். குழவி அப்படி ரெண்டாவது உள்ள குழவிக்கு என்ன பொருள்னா குழந்தை என்று பொருள். அதனால் ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, வண்டு குழந்தை. நெக்ஸ்ட், பிறமொழி சொற்களை நீக்குக. பிறமொழி சொற்களை நீக்குக. யூனிஃபார்ம் போட்டு ஸ்கூலுக்கு போனான். யூனிஃபார்ம் போட்டு ஸ்கூலுக்கு போனான். இதில் வந்து 2 பிறமொழி சொற்கள் இருக்குது. யூனிஃபார்ம் ஸ்கூல் இந்த இதை வந்து நம்ம வந்து மாற்றி தமிழில் எழுதணும். யூனிஃபார்ம் அப்படிங்கிறதுக்கு சீருடை என்று பொருள். ஸ்கூல் அப்படின்னா பள்ளி. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, சீருடை அணிந்து பள்ளிக்கு போனாள். நெக்ஸ்ட், எதிர்ச்சொல் தருக. எதிர்ச்சொல் தருக. விண்ணம். விண்ணம் இதோட எதிர்ச்சொல் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் டி, சேதமற்ற. விண்ணம் என்றால் பொருள் வந்து சேதம். இதோட எதிர்ச்சொல் சேதமற்ற. சேதமற்ற. நெக்ஸ்ட், ராமன் குகனிடம்
விடு நனி கடிது என்றான். இத்தொடரில் கோடிட்ட சொல்லுக்கான பொருளை தேர்க. கடிது என்றால் என்ன பொருள்? கடிது என்றால் ஆன்சர் ஆப்ஷன் டி, விரைவாக என்று பொருள். கடிது என்றால் விரைவாக என்று பொருள். நெக்ஸ்ட், நண்பா படி என்ற விழித்தொடருக்கு இணையான தொடரை காண்க. நண்பா படி என்ற விழித்தொடருக்கு இணையான தொடர் ஆன்சர் ஆப்ஷன் பி, கண்ணா வா. நண்பா படி இதற்கு இணையானது வந்து கண்ணா வா, இது ஒரு விழித்தொடர். நெக்ஸ்ட், கன்னி என்பது டேஷ் அடிகளில் பாடப்படும் பாடல் வகை. கன்னி என்பது டேஷ் அடிகளில் பாடப்படும் பாடல் வகை. ஆன்சர் ஆப்ஷன் டி, இரண்டு அடிகளில் பாடப்படும். இரண்டு அடிகளில் பாடப்படும். நெக்ஸ்ட், வருக்கை என்பது, வருக்கை என்பதன் பொருள் ஆன்சர் ஆப்ஷன் சி, பலாப்பழம். ஆன்சர் பலாப்பழம். அவ்வளோதான், நம்ம 15 வினாக்களை நம்ம பார்த்துட்டோம். இந்த 15 வினாக்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ மார்க் வந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.